நல்லாவே தெரியும் இந்த சம்மர் சீசன்ல கண்டிப்பா செடி வராதுன்னு. இருந்தாலும் இந்த ரோடை கிராஸ் பண்ணி போறாச்சு, இந்த ரோஸ் செடி பார்த்தா மனசு வந்து கேட்கவே மாட்டேங்குது. ஸோ ரோஸ் செடி வாங்கினு வந்து இந்த செடியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபா. இப்போ கூட நான் அந்த வீடியோ எடிட் பண்ணுறப்போ பேக்ரவுண்டில் சவுண்ட் கேட்கும், வானம் மின்னிண்டி தான் இருக்கு. ஸோ பார்க்கலாமே, மழை போ பெயரச்சு நம்ம செடி வச்சா கண்டிப்பாக வளரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் ஒரு ரோஸ் செடி வாங்கிட்டு வந்துட்டேன். இது முன்னாடி நிறைய ரோஸ் செடி வளர்த்துருக்கேன், அது வந்து கொஞ்ச நாள் வளர்ந்துட்டு செத்துரும். ஸோ இது வந்து க்ரோத் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நான் வந்து வீடியோவே போட்டதில்லை ரோஸ் செடி வளர்றது வந்து. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நான் அந்த ரோஸ் செடி வளர்ப்பை வந்து வீடியோவாகவும் போடுறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கலரும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணனா, ஆல்ரெடி மண்ணெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓரெல்லாம் போட்டு டப்பாவில் வந்து ரெடியாக வச்சுருப்பேன், ஏதாச்சும் காஞ்ச மிளகாய் விதெல்லாம் போடலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக இருந்த ஒரு தொட்டியில் நான் அந்த ரோஸ் செடி விட்டுட்டு நட்டதும் நல்லா தண்ணி தெளிச்சுக்கிட்டேன். பேக்ரவுண்டில் வந்து ரொம்ப சவுண்டாக இருக்கும். இந்த கிளைமேட் ப்ளஸ் என் பசங்க அவங்க என்ன பண்ணாலும் அடங்க மாட்டாங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார்